நம்ம ஃபார்மை இது வரைக்கும் ஃபுல்லாக பார்க்காதவங்க இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறீங்க. நான் தான் சுற்றி காட்ட போகிறேன். வெல்கம் டு விவசாயத்தை விரும்புவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது ஆப்பிரிக்கன் மாகாணி தோட்டம், கூடவே வாழை விவசாயம், ரெண்டும் நாங்கள் ஒருங்கிணைந்து பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, இப்போது இதில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பிளான்ட் வந்து எப்படி வளர்ச்சி அடையுது, எது மாதிரி வளர்ச்சி அடையுது, எவ்வளோ வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது, கூடவே வாழையும். சரிங்களா, இப்போது இந்த பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பிப்ரவரியில் பிளான்டேஷன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் டிசம்பர் மந்தில் எடுத்தேன், பட் இப்போ அப்லோட் பண்ணுறது ஜன்வரியில். ஆல்மோஸ்ட் 10 மந்த் கழித்து என்னோடய ஃபார்மோட ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு பிளான்ட்டும் எப்படி வளர்ந்துருக்கு, எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத கண்கூடாக பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த பிளான் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, ஆல்மோஸ்ட் 12 ஃபீட். அப்படியே பக்கத்தில் இருக்க பிளான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 14, இது ஆல்மோஸ்ட் 10 ஃபீட். ஒவ்வொரு பிளான்ட்டும் ஒவ்வொரு ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. இதில் நாங்கள் வந்துட்டு உர மேலாண்மை பார்த்திங்கன்னா, இப்போ இது மாதிரி பிளான்ட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்டார்டிங்கில் பிப்ரவரியில் பிளான்டேஷன் பண்ணது தான் இது. சில பிளான்ட் வந்து சரியாக வளர்ச்சி தரலை. ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 பிளான்ட்டோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, வச்ச மாதிரியே இருக்குது, ஆனால் சாகலை. பட் மேக்ஸிமம் ஒரு 70% ஆஃப் பிளான்ட் வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. சில பிளான்ட் பார்த்திங்கன்னா தாறுமாறாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் பாருங்கள், கரெக்டான வெயிட்டும் கரெக்டான திக்னஸ் ரேஷியோட கரெக்டான ஹைட்டில் செம்மையாக வளர்ந்துருக்கு. அதோடய லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆப்பிரிக்கன் மாகாணியில் ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. காயா செனகல்சிஸ் ஒன்று, காந்தி ஃப்ளோரா ஒன்று. இந்த லீஃப்லாம் பெருசாக இருக்க பாருங்களேன், இதெல்லாம் அந்த வெரைட்டியை சேர்ந்தது தான். ஏன் அதுக்குன்னா பயோடைவர்சிட்டிக்காக, ஒரே பிளான்ட்டாக வைக்கக்கூடாதுங்கிற ஒரு நர்சரியிலே எங்களுக்கு வந்து மாகாணியில் டிஃப்ரெண்ட் பிளான்ட்டை எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போது இந்த பிளான்ட்டோட ஹைட்லாம் பாருங்களேன், ஒரு 6 ஃபீட் இருக்குது. சில பிளான்ட் வந்து 7, 8, 9, 10, 15, 16 ஃபீட் வரைக்குமே நம்ம தோட்டத்தில் இருக்குங்க. கூட வாழையும் சூப்பராக வளர்ந்துருக்கு. நாங்கள் வாழைக்கு உரம் வைக்கும் பொழுது இதுக்கு வச்சோம், ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 times தான் வச்சோம் இந்த 1 இயரில். ரொம்ப பெருசாலாம் தண்ணி காட்டலை, ரொம்ப பெருசாகவும் உர மேலாண்மை வைக்கலை. ஆக்சுவலாக இது நார்மலாக மண் வளம் உள்ள காடு தான், இது தண்ணி வசதியும் உள்ள காடு தான். பட் தண்ணியும் நாங்கள் ரொம்ப காட்டலை, வாழைக்கு தேவைப்படும் பொழுது நாங்கள் காட்டணும், அதில் எதுவும் எடுத்துக்கிட்டது அவ்வளோதான். ஸ்டார்டிங் இந்த பிளான்டேஷன்லாம் பண்ணும்பொழுது இது வருமா வராதா எப்படி வரும்னு தெரியாமல் இருந்தோம். பட் இது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டை பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு. இது ஏன் இலையெல்லாம் கீழே கொட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் தான் ப்ரூனிங் பண்ணியிருக்கோம், இது செல்ஃப் ப்ரூனிங் வரும் ஆக்சுவலாக. பட்டு நாங்களே இலையை கழிச்சிருக்கோம், ஏன்னா வெயிட் ஏறக்கூடாது, இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா க்ரோத் ஆகும், தண்டு மொத்தமாகும் அப்படிங்கிறதுக்காக நர்சரியில் சொன்னாங்க. ஸோ நாங்களும் கழிச்சிருக்கோம். ப்ரூனிங்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். ஹைட்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இப்படி பயமாக இருக்கும், ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இந்த லீஃப்லாம் பாருங்களேன், காடு ஃபுல்லாகவே நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங் ஒரு 3 இயர்ஸ், ஒரு 2 இயர்ஸ், ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி அது அது பாட்டுக்கு வளர்ந்துடும். ஒரு 20 அடி வரைக்குமே அதோடய தண்டு பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸ் வரணும். ஸோ அதனால் 20 அடி வரைக்குமே சைடுகளெல்லாம் வந்துன்னா நீங்கள் கழிச்சு விட்டுகிட்டே வரணும். ஸோ அதுதான் அதோடய மேஜர் ஒர்க்கு. பாருங்கள், ஒவ்வொரு பிளான்ட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 800 மரம் வச்சுருக்கோம். 800ல் ஒரு 60 something வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது, மீதியெல்லாம் பாருங்கள் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வளைஞ்சி வளைஞ்சி பாம்பு மாதிரி, எப்படி வளருதுன்னே தெரியல. இதெல்லாம் அசுர வளர்ச்சின்னு சொல்கிறாங்களே, ஜைஜான்டிக் க்ரோத், அது இதுதான்.
இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த கீழே கிடக்கிற லீஃப்லாம் எங்களுக்கு ஒரு வர பிரசாதம் மாதிரி தான். ஏன்னா இந்த லீஃப்லாம் அப்படியே மக்கி மண்ணுக்கு உரமாக போகுதுங்க. இது வந்து ஆர்கானிக் மேன்யூர், இந்த வாழை இலையும் சரி, அதுவும் இல்லாமல் இந்த மகாக்கனியும் சரி, அப்புறம் நாங்கள் கழிச்சு விட்ருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வாழையில் சைத பக்க வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே மக்கி உரமாக போகுதுங்க. இது எவ்வளோ பெரிய ஆர்கானிக் மேன்யூர்னு இயற்கைக்கு மட்டும்தான் தெரியும், மனுஷங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம தான் கடையில் வாங்கி உரங்கள் யூஸ் பண்ணுறோமே. ஸோ எங்களோட மண் வளம் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஃபார்மிங் லேண்டுக்கும் இந்த மகக்கனி ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இது வளர்கிற ஹைட் பார்த்திங்கன்னா 40 அடி, 50 அடி, 60 அடி, அதுக்கும் மேலே வளரக்கூடியது. கிட்டத்தட்ட 100 வருஷம் வரைக்குமே இது உயிர் வாழக்கூடியது. அப்போது மலை மேகங்களை இதை அட்ராக்ட் பண்ணும், ரொம்ப ஹைட் வளரும் பொழுது அப்போ அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தும். நான் எல்லா விவசாயிகளுக்கும் பரிந்துரைக்கிறது என்னென்னா, மரப்பயிர் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு பார்டர் கிராப்பாக கூட பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அப்படி தான் வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த பார்டர் கிராப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஏக்கருக்கு 200 கூட பண்ணலாம். அப்போ எல்லா விவசாயிகளும் இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு வருமானம் வந்து 2-3 விதமாக கிடைக்கும். ஒன்று, 10 வருஷம் கழிச்சு ஒரு இன்கம் கிடைக்கும், நீங்கள் பண்ணுற பயிருக்கு அதுக்கான இன்கம் கிடைக்கும். ஸோ மல்டி கிராப்பிங் பண்ணுங்கள், அதில் மர வகை முக்கியமாக பண்ணுங்கள், அதில் ஆப்ரிக்கன் மகாகனி பண்ணுங்கள். என்னோடய சஜஷன் இது தான். ஏன்னா நான் பண்ணி இப்போது கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, அப்போ அப்படி இருக்கும்போது நீங்களும் தாராளமாக பயப்படாமல் பண்ணலாமே. ஏன்னா ஃப்யூச்சரில் இது மிகப்பெரிய ஸ்கோப் உடைய டிம்பர் பிளான்ட், இது அதிகம் வருமானம் தரக்கூடிய பிளான்ட். இது அப்படி இருக்கும்போது நம்ம ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படணும் அவசியமே இல்லை. கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் பென்ஷன்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போது விவசாயத்தில் தான் உண்மையான பென்ஷன் கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் எப்படி பண்ணுறது, சும்மா கையிலேயே இழுத்து விட்டால் வந்துடும். ஸோ அதுக்காக எல்லா பிளான்ட்டுக்கும் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் கை தான் வலிக்கும். நான் சும்மா உங்களுக்காக பண்ணி காட்டுறேன், சரிங்களா. இன்னும் நிறையா வீடியோ, நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்டாக பண்ணுங்கள், சரிங்களா. கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் என்ன மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு. அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மர விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் உள்ளவங்க இந்த வீடியோ பார்த்து கூட பண்ணலாம். மேபி இது இயற்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயற்கைக்கு யூஸ்ஃபுல்னால் நம்மளோட ஃப்யூச்சர், வருங்கால ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம், மறுபடியும் சந்திக்கலாம்.